வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் ஏழு எட்டாவது வசனங்கள் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வாய்த்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் நம்முடைய தேவன் திறந்த வாசலை நமக்கு முன்பாய் கொடுக்கிற ஒரு அடைபட்ட போன வாசல்கள் அல்ல கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை தருகிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த வார்த்தை வாக்குத்தானது சபைக்கு தானே கொடுக்கப்பட்டது நமக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று நாம் கேட்கலாம் ஆனால் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் பிலதல்பியா சபைக்கு சபை மக்களுக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய சபைக்கும் சேர்த்துதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அந்நாளில் அனுப்புனார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் கத்து திறந்த வாசலை நமக்கு முன்பாய் வைக்கிறவர் அது ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் அது ஒரு ரட்சிப்பின் வாசலாய் காணப்படுகிறது ஒரு விடுதலையின் வாசலாய் காணப்படுகிறது அற்புதங்களின் வாசலாய் காணப்படுகிறது கோரேஸ் என்ற ஒரு ராஜா காணப்பட்ட அவர் யூதர் அல்ல ராஜா தேசம் என்றால் நாட்களில் காணப்படுகிறது ஈரானை போன்ற பகுதிகளாய் காணப்படுகிறது ஒரு நாள் திடீரென்று கத்து அவரோடு பேசினார் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிற வேளையிலே வாசியங்கள் இந்த வசனத்தின் துவக்கத்தை நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை முன்பாகும்படி எல்லா ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் வல்லமைகளை அவிழ்க்கும்படிக்கு முன்பாக அவனுக்கு முன்பாக அவனுக்கு முன்பாய் வாசல்கள் பூட்டப்படாது கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் கோரேசுக்கு கருத்து கொடுத்த ஒரு பூட்டப்படுவதில்லை கதவுகள் திறந்தே இருக்கு தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது நானே உனக்கு முன்பாய் செல்லுவேன் கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல வெண்கல கதவுகளை நான் உனக்காக உடைப்பேன் இருப்பு தாழ்பால்களை நான் உனக்காக முறிப்பேன் அந்த ரங்கங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை ஏமேன் அந்த பொக்கிஷங்களை புதையல்களை நான் எடுத்து உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் திறக்கிறதை பார்க்கிறான் புறஜாதியான் தான் ஆனால் முதல் முதலாய் அடிமைப்பட்டு சிறைபட்டு போன இஸ்ரோவேல் ஜனங்களை எழுபது வருஷம் பாபுலோனில் சிறைபட்டு போன ஜனங்களை உங்கள் சொந்த தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி ஏமேன் அவர்களை அனுப்பி விடும்படி கத்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் அவன் காணப்பட்டதுனாலே அவனுக்கு முன்பாய் ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை கத்து திறந்து கொடுத்தார் கத்தருடைய பிள்ளைகளே எல்லா வாசல்களும் உங்களுக்கு முன்பாய் அடைபட்டதாய் காணப்படுகிறதோ கத்த வெண்கல கதவுகளை உடைக்கிற ஏமென் இருப்பு தாழ்பால்களை முறைக்கிறவ கதவுகள் உங்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்டதாய் காணப்பட முடியாது வாசல்கள் அடைபட்டதாய் காணப்பட முடியாது மாறாக திறந்தே இருக்க காரணம் நான் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிறேன் ஓ அந்த காரத்துலே ஏமேன் உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை கொள்ளையடித்து இருளின் அதிபதி அவனுடைய ஆளுகைக்குள்ளாய் இதுவரைக்கும் வைத்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அதை எடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாசல்களை நமக்கு முன்பாய் திறக்கிறவ மூன்று எட்டு முதல் பதினொன்று வசனங்களை வாசிக்கிற வேளையிலே அங்கேயும் ஆண்டவர் சொன்னார் வானத்தின் பலகணிகளை உங்களுக்காக திறப்பேன் எல்லா ஜன்னல்கள் எல்லா விண்டோஸ் ஏமேன் திறக்கும் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவேன் என்று ஆண்டவர் அங்கேயும் அவர் வாக்களித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோமே யாக்கோபு ஒரு நாள் ஒன்றுமில்லாதவனாய் தரித்திரனாய் வனாந்திரத்தில் கல்லை தலையணையாக்கி வைத்து அவன் தூங்குகிறவனாய் காணப்பட்டான் திடீரென்று வானம் திறக்கப்பட்டது ஒரு வாசலை கண்டார் திறந்த வாசலில் ஏசு நின்றார் சொன்னார் யாக்கோபே நீ இருக்கிற பூமியை நான் உனக்கு கொடுப்பேன் நீ கோலும் தடியுமாய் கடந்து செல்லலாம் பரிபாரங்களோடு செம்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நீ திரும்ப வருவாய் இந்த இடத்தில் வந்து என்னை சேவிப்பாய் என்று சொல்லி வாக்கு தத்துவத்தை கற்று கொடுத்தார் அப்படியே செய்தார் இருபது வருஷங்கள் ஓடுனது யாக்கோபு திரும்ப அதே இடத்திற்கு பத்தேலுக்கு வந்தான் கத்தருக்கு பலியிட்டான் என்று வேதத்தின் வாயிலாய் நம் அறிகிறவர்களாய் காணப்படுகிறோமே ஏமே ஆசீர்வாதத்தின் வாசல்களை மாத்திரமல்ல இருதயத்தின் வாசலை திறக்கிறவரும் கத்த ஒரு நாள் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அநேகர் கேட்டுக் கொண்டிருந்தாள் ஒரே ஒரு ஸ்திரி அவள் தியத்தீரா ஊராள் தியத்தீரா சபையின் தூதனுக்கும் ஒரு செய்தி வெளிப்படுத்தல் ரெண்டு மூன்றிலே நான் வாசிக்கிறேன் அவள் தியத்தீரா ஹூராய் ரத்தாம்பரம் விற்கிற ஒரு பிசினஸ் விமன் ஏமேன் ஒரு ரிச் லேடி அவளுடைய பேர் என்ன பேர் என்ன வேதம் சொல்லுகிறது அப்படி இருதயத்தை கடத்த திறந்தா பவுல் பேசும்போது அந்த வார்த்தைகள் அவளுடைய இருதயத்தில் விழுந்தது உடனே அவள் மனம் திரும்பினால் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது சாயங்கால வேளையிலும் கூட கத்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேருடைய இருதய கதவுகளை கற்று திறக்கும்படியாய் செய்வார் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன் பின்பா எல்லாவற்றையும் மறந்து போய் பழைய ஜனங்களாய் ஜீவிக்கிறவர்களாய் நாம் இனிமேல் இருக்க போவதில்லை மாறாய் கத்து நம்முடைய இருதயங்களை திறப்பது நான் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி ஜீவிக்க கர்த்த நமக்கு துணை புரிவா முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கிற கர்த்தருடைய பாத்திரங்களாய் கர்த்த நம்மை வனைய போகிறா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல ஊழியத்திற்கு கூட ஒரு அனுகூலமான வாசலை திறக்கிறவர் யார் கர்த்த கத்துதான் ஊழியத்தின் வாசல்களை திறக்கிறவராய் காணப்படுகிறார் ஒரு நாள் யூதர்கள் புறஜாதியார்கள் இவர்களை குறித்து ஒரு வேற்றுமை பார்க்கக்கூடியவனாய் காணப்பட்ட வயோதிப சூழ்நிலையில் பசி வே பசியோடு கூட மேல் வீட்டறையில் அமர்ந்திருந்தான் அந்த வேளையில்தான் திடீரென்று மதிமயங்கி போனான் தரிசனங்கள் சொப்பனங்களை கண்டார் கண்ட வேளையில் வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வந்தது நான்கு முனைகளும் கட்ட கட்டப்பட்டிருந்தது பேதுருவை எழும்பி அடித்து பொசி என்று சொல்லுகிற சத்தம் வெளிப்பட்டது அப்போது சிலர் பத்தாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் மூன்று முறை இதே அசிரீரி சத்தம் வந்தது பேதரு சொன்னான் நான் ஒருபோதும் இப்படிப்பட்ட அசுத்தமான மிருகங்களை பொசித்ததில்லை ஆண்டவ சொன்னான் நான் சுத்தப்படுத்தினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே என்று சொல்லி பிரஜாதிகளிடத்தில் ஏமேன் அனுப்பி கொன்னேலிவினுடைய குடும்பத்தை ரட்சிப்பிற்கு நேராய் அங்கே பேதிருவின் மூலம் கர்த்தன் நடத்தினார் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாய் நான் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறார் பெரிதும் அனுகூலமான வாசலை திறந்து தருகிறவர் அவர் கர்த்தராய் காணப்படுகிறார் வானத்தை திறந்து தரிசனங்களை தந்தேன் நம்ம ஏமேன் கத்தருடைய ஊழியத்தின் பாதையில் முன்னேறி செல்லும்படி உதவி செய்கிறவ கத்தர் அடைபட்டு போன கற்பங்களை திறப்பவர் யார் கத்தராய் காணப்படுகிறார் கத்தரால் எல்லாம் செய்ய முடியும் பிள்ளைகளை கத்தருடைய ஏமேன் பிள்ளைகள் கத்தருடைய சமூகத்தில் இருந்து வருகிற ஈவு என்று வேதம் சொல்லுகிறதே ஒரு கர்ப்பத்தை திறக்கிற கர்த்தர் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் வாசிக்கிறோமே அது மாத்திரமல்ல கண்களை திறக்கிறவன் குருடர்களுடைய கண்களை மாத்திரமல்ல பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிற மனக்கண்களை கூட திறக்கிறவன் நம்முடைய ஆண்டவராய் காணப்படுகிறார் செவிகளை செவிடர்களை திறக்கும்படியாய் செய்கிற கர்த்த எப்பாத்தா துறக்கப்படுவாயாக என்று கடலையிடுகிற கர்த்தரவர் கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு நல்ல நிலமாகி இருதயத்தில் விதைத்து முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்க தக்கதாய் உதவி செய்கிறவர் கர்த்தராய் காணப்படுகிற அவ திறந்த வாசலை ஏமே நமக்கு முன்பாய் வைக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஏ இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டதாய் காணப்பட்டாலும் இது நமக்கும் கொடுக்கப்பட்டது என்று நான் முன்பு சொன்னேன் ஆனால் நமக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசல் காணப்பட வேண்டும் என்றால் நாம் வாசித்த இந்த ரெண்டு வசனங்களில் ரெண்டு காரியங்களை நாம் தெளிவாய் அறிய வேண்டும் ஒன்று இந்த வாக்கு தத்துவத்தை யா என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் இரண்டாவது இந்த வாக்குத்த்தை சுதந்தரிப்பதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் முதலாவது இதோ உனக்கு முன்பாய் திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னவர் யார் அவரை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு அவருடைய வல்லமையை குறித்த ஒரு அறிவு நமக்கு தெளிவாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது நாம் எப்படியும் ஜீவித்து ஏமே நமக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாக வாசல்கள் எல்லாம் திறக்கும் என்ற ஒரு தப்பு கணக்கையும் நாம் போட்டுவிடக் கூடாது ரெண்டு வார்த்தைகளையும் நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பிலதல்பியா என்றாலே சகோதர சிநேகம் என்று அர்த்தம் பிரதலி லவ் என்பதாய் காணப்படுகிறேன் சகோதரன் பேரில் கொண்ட அன்பு நிமித்தமாய் அந்த இடத்திற்கு என்ற பெயரை போட்டா என்று சருத்துரம் கூறுகிறது சகோதர சிநேகம் அந்த சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவனே தூதன் என்றால் உடனே நினைத்து விடாதிருங்கள் இது ஏதோ தேவ தூதனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது ஏமேன் மல்கியா இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன் ஏமே சபையின் போதகருக்கு சபையை நடத்துகிறவருக்கு கர்த்தர் கொடுக்கிற செய்தியாய் காணப்படுகிறது சபையை நடத்துகிற பிளதல்பியா சபையின் ஊழியக்காரருக்கு கத்து செய்தியை கொடுத்தால் எதற்காய் கொடுத்தார் சபை மக்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தர் கொடுத்த செய்தியாய் காணப்படுகிறது பிளதல்பியா சபையின் தூதனுக்கு கர்த்தர் கொடுத்த செய்தியாய் இந்த செய்தி காணப்படுகிறது ஆண்டவர் அடுத்ததாய் தன்னை அறிமுகம் செய்கிறார் செய்தியை கொடுக்கிறவர் யார் பரிசுத்தம் உள்ளவர் ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு முன்பாய் நாம் ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் என்ற ஒரு தெளிவான தரிசனம் காணப்பட வேண்டும் ஏமேன் கர்த்தர் யார் என்று நீங்கள் கேட்டாலே உடனடியாய் ஒரு பதிலை நாம் சொல்லலாம் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஏமே நம்முடைய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் இடத்தில் எழுதப்பட்டிருக்கிற கிரேக்க பதத்தின் அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவன் தனித்துவம் வாய்ந்தவன் அவர் தேவன் உலகத்தில் அநேக கடவுள்கள் தெய்வங்கள் எல்லாம் காணப்படலாம் ஏமே அசுத்தத்தில் காணப்படுகிறவைகளாய் பாதி உண்மை பாதி பொய் என்றெல்லாம் காணப்படலாம் ஆனால் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தராய் காணப்படுகிறார் அவரில் பாவம் இல்லை அவரில் அசுத்தம் இல்லை அவர் தீமையை பாராத கண்ணன் அவரை குறித்து ஏமே நமக்குள்ளாய் நாம் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறோம் என்ற ஒரு பயபக்தி நமக்குள்ளாய் எப்போதும் காணப்பட வேண்டும் மோசி என்று முச்செடியின் அருகில் வந்த வேளையில் முச்செடியில் பற்றி எறிந்த அக்கினியை பார்க்கும்படி முச்செடி அண்டையில் நெருங்கி வந்த வேளையில் ஆண்டு வச்சா மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி உன் பாதரட்சிகளை கலற்றி போடு என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறான் ஆகையால் தான் செங்கடலை தாண்டி ஏமேன் எக்கரைப்பட்ட பட்ட பின்பு மோசே மெரியாம் சேர்ந்து பாடின பாட்டிலே அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று அங்கே பாடுகிறதை நான் பார்க்கிறான் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆகிய ஆள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாமும் எப்படி காணப்பட வேண்டும் அலங்காரத்தோடு வரை சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இஸ்ரவேல் சபை மனாந்தரத்தில் காணப்பட்ட வேளையில் பிள்ளையா தீர்க்க தரிசி சொன்னார் ஓ இந்த ஜனம் ஜாதிகளோடு கலப்பதில்லை இந்த ஜனம் தனித்துவம் வாய்ந்தது இந்த ஜனம் பரிசுத்தம் உள்ள ஜனம் என்று பிழையான் சொல்லுகிறதை வேதத்தின் வாயிலாய் நாம் அறிந்திருக்கிறார் பூமியில் காணப்படலாம் புறஜாதி ஜனங்களோடு காணப்படலாம் பல தேச குடிகளோடு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எந்த இடமாய் காணப்பட்டாலும் சரி நாம் பரிசுத்தத்தை ஏமே பரிசுத்தம் உள்ள ஜாதி பரிசுத்த ஜாதி என்பதை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனம் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவர்களது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஓ பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசத்தை நாம் தரிக்க லாகாது என்று சொல்லி வார்த்தையின் முதல் பகுதி சொல்லுகிறது இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில் காணப்படுகிற ஏமேன் வேஷங்கள் அசுத்தங்கள் அவைகளை ஒன்று நான் தரிக்கலாகாது மாறாய் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று ஏமே நாம் வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் ஒரு சபை எதை முதல் முதலாய் வாஞ்சிக்க வேண்டும் என்றால் வரங்களையோ வல்லமையோ தரிசனத்தையோ சொப்பனத்தையோ அல்ல பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும் ஒரு வருசுத்தம் உள்ளவனை கண்டால் பிசாசு அவன் எல்லைகளில் கூட வரமாட்டான் பிசாசு பிடித்தவனாய் காணப்பட்டாலும் சரி ஏ மேரி எந்த பிசாசு பிடித்தவனாய் காணப்பட்டாலும் சரி இயேசுவை பார்த்தவுடன் பயந்து நடுங்க காரணம் என்ன அவன் நம்மை போல ஒரு மனுஷனாய்தான் இந்த பூமியில் காணப்பட்டான் வறுசுத்தம் உள்ளவராய் காணப்பட்ட அறியாதவராய் காணப்பட்டார் என்னில் அசுத்தம் உண்டு என்று யார் சொல்ல முடியும் என்று கர்த்தர் கேட்டார் அதன் நிமித்தமாய் தான் பிசாசுகள் அலறுனது பருசுத்தம் உள்ள ஒரு பாத்திரத்தை கண்டால் சத்துரு நடுங்குவார் நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே நம் பருசுத்தோடு ஆண்டவரை சேவிக்க வேண்டும் சபையாய் நாம் வாஞ்சிக்க வேண்டிய முதல் காரியம் எதை இழந்தாலும் பரவாயில்லை பரிசுத்தத்தை நாம் இழந்துவிடக் கூடாது ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஏமேன் இன்னும் அதிகமாய் நாம் வாஞ்சிக்க வேண்டியது எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டு வர பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் கூட காணப்பட வேண்டும் ஓய்வு நாளை பரிசுத்தோடு ஆசரிக்க கடவீர்கள் என்று வேதம் கட்டளையிட்டிருக்கிறதே ஏமே கத்தருடைய பிள்ளைகள் ஏமேன் ஆண்டவே பரிசுத்தம் உள்ளவராயிருப்ப

அடைபட்டு போன கதவுகள் திறக்க வேண்டுமா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் இரண்டாவது பகுதி என்ன சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் சத்தியம் உள்ளவ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோவான் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நானே நானே வழி நானும் சத்தியம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை அவர் ஒருவரே சத்தியவராய் காணப்படுகிறார் அவரில் பொய் என்பதே இல்லை பிசாசுதான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் காணப்படுகிறான் உண்மை என்ன என்பது அவன் கொஞ்சமும் அறியாதவன் ஆனால் ஆண்டவர் முற்றிலும் சத்தியவானாய் சத்தியவரராய் காணப்படுகிறார் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படி வந்த ராஜா என்று பிலாத்துவுக்கு முன்பாய் ஆண்டவர் அறிக்கையிட்டார் என்று வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிறோம் அதே வசனத்தின் மறுபகுதி என்ன சொல்லுகிறது சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் சத்தியத்தை வாஞ்சிக்கிறவர்கள் சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் மாத்திரம் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தின் மறுபகுதி சொல்லுகிறதை பார்க்கிறான் ஏமேன் யோவான் பதினேழு பதினேழு அவருடைய வசனம் சமூலமும் சத்தியம் நம்முடைய கரங்களில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் அல்ல இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையில் தியானிக்கிற வேளையில் தொடுகிற வேளையில் நாம் இயேசுவையே தொடுகிறவர்களாய் காணப்படுகிற வேதத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் ஏசுவையே நாம் எடுக்கிறோம் மாண்டு வச்சா ஏமே நானே சத்தியம் அவருடைய வார்த்தை சமூலமும் சத்தியம் இந்த வார்த்தைகளில் ஒரு வள்ளி ஒரு புள்ளி கூட ஏமே பொய்யாய் எழுதப்படவில்லை அத்தனையும் சத்தியம் முற்றிலும் சத்தியமாய் காணப்படுகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிசாசு எதை வேண்டுமானாலும் டூப்ளிகேட் செய்யலாம். ஆமென் நாட்களில் நாம் பார்க்கிறோம் அவனால் எல்லாவற்றையும் டூப்ளிகேட் செய்ய முடியும். ஒரே ஒரு காரியத்தை அவனால் டூப்ளிகேட் செய்யவே முடியாது. அது கர்த்தருடைய வார்த்தை. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையானது வார்த்தையில் கட்டப்பட கடைசி மட்டும் செம்மையாய் ஓடி முடிக்க வேண்டுமா நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளையே உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வசனத்தின் அடிப்படையும் கட்டி எழுப்பப்பட்டதாய் காணட்டும் என்றால் ஒருபோதும் நாம் தடுமாறுவதில்லை ஒருபோது நாம் இடறி போவதில்லை ஒருபோது நாம் வலுவி போவதில்லை ஆகியாதான் உலகத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாய் ஒத்து பார்க்கிறவர்களாய் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது மாத்திரமல்ல உங்கள் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கு வசனத்தை அறிந்தாலே போதும் பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து நுகத்திலிருந்து விடுதலை ஏமா இந்த சத்தியத்தை அறிந்தால் போது மற்ற எல்லா பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலை தானாய் கடந்து வரும் கத்தருடைய வார்த்தையை தெளிவாய் அறிந்தால் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை புரிந்தாலே போதும் எல்லாம் மந்திர தந்திர கட்டிகள் மேல் விடுதலை எல்லா நுகத்தடிகள் மேல் விடுதலை எல்லா வியாதிகளின் மேல் விடுதலை வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தால் அந்த சத்திய வசனம் விடுதலை ஆக்குகிறதாய் காணப்படும் என்பதை ஏமே கத்தருடைய பிள்ளைகள் நாட்களில்

ட்ராக்கின் மேல் நம்முடைய வாழ்க்கை சமச்சீராய் கட்டி எழுப்பப்படுமே என்றால் ஒருபோது நாம் பின்னிட்டு ஓடுவதில்லை மாறாய் கலப்பையின் மேல் கை வைத்த பின்பு நாம் முன்னிட்டு பார்த்தே ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை ஆண்டவர் தன்னை இன்ட்ரடியூஸ் செய்யும் போதே முதலாவது சொன்னார் நான் பரிசுத்தம் உள்ள தேவன் இரண்டாவது அவர் சத்தியம் உள்ளவர் நமக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசலின் நாட்களில் வேண்டுமா சத்திய வசனத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கிற ஜனங்களாய் நாம் காணப்படுவோம் மூன்று மூன்றாவது வசனத்தின் மூன்றாவது பகுதி என்ன சொல்லுகிறது ஒரு தாவீதின் திறவுகோலை உடையவர் திறவுகோல் என்று சொன்னால் என்ன ஏமேன் சகல அதிகாரங்களும் உடையவர் எல்லா அதிகாரங்கள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்த இருபத்தி எட்டு பதினெட்டை நான் வாசிக்கிற வேளையிலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருடைய கரத்தில் காணப்படுகிறது இயேசுவின் கரத்தில் காணப்படுகிறது அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர் ஏசாயா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தின் வசனத்தை தான் இந்த இடத்துல எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர் மாத்திரமல்ல அவர் திறந்தால் ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது அவர் பூட்டினால் ஒரு மனுஷனும் அதை திறக்கவும் முடியாது எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையின் கீழ் அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கிற கத்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கத்தராய் காணப்படுகிறார் ஓ அவருடைய வல்லமை ஒருபோதும் குறைந்து போவதில்லை அவருடைய வல்லமையின் பிரசன்னம் ஒருபோதும் பிள்ளைகள் கூடி இடத்தில் குறைவாய் வெளிப்படுவதில்லை இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பு கலிலேயா பகுதிகளிலே தன்னுடைய வல்லமையினா செய்தார் வார்த்தையை பேசுகிற வேலையிலேயே அவர் வல்லமை வெளிப்பட்டது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் அதே அதிகாரத்தை இந்நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார் வசனத்தின் கடைசி பகுதி அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறது சொல்லுகிறார்மேன் அவர் சொல்லும்போது நாம் செவி சாய்ப்பது நல்லது அவர் பேசும்போது செவி சாய்க்கிற மனுஷன் பாக்கியவா நாட்களில் உலகத்தில் காணப்படுகிற எல்லா ஜனங்கள் பேசுகிற வார்த்தைக்கு செவி சாய்க்கிற அளவு கூட கர்த்தர் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிற ஜனங்கள் மிக குறைவு ஏமே வேதத்தை நேசிக்கிற ஜனங்கள் மிக குறைவு வார்த்தைகளை நேசிக்கிற ஜனங்கள் மிக குறைவு ஆண்டவர் பேசும்போது அதை கேட்டு ஏமேன் ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க முயற்சிக்கிறவர்கள் இந்நாட்களில் வெகு சிலராய் காணப்படுகிறார்கள் நாட்களில் நம்முடைய செவிகளை நம்முடைய எண்ணங்களை விருத்த சேதனம் செய்வார் என்றால் நலமாய் காணப்படும் தேவன் சொல்லுகிறா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஐ தை தைவக்ஸ் உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஏம அதை விளக்க வேண்டிய அவசியம் பிராமணிஷியன் கார்டு ஆம்னி பிரசன்ட் கார்டு எங்கேயும் எப்போதும் நிறைந்திருக்கிற தேவன் அவருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் ஒன்றையும் செய்து விட முடியாது வெளிப்படுத்தல் ஒன்று நான்கை வாசிக்கிற வேளையில் ஒன்று பதினான்கை வாசிக்கிற வேளையில் வெளிப்படுத்தல் ஒன்று பதினான்கு இப்படியாய் சொல்லுகிறது அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா அக்கினி போல் இருந்தது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார் ஓம் எங்கும் உள்ளாவுகிற கர்த்தருடைய கண்களாய் காணப்படுகிறது சொன்னான் நான் போகும் பாதையை கர்த்த அறிவா தாவீது பச்சை பத்சேபாலோடு பச்சை பாவம் செய்த வேளையில் ஒருவனும் அதை அறியவில்லை என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாயிருந்தான் அடுத்த நாளே கர்த்தர் யாரை அனுப்பினார் நான் தான் தீர்க்கத்தரசியை அனுப்பினான் ஏமே கர்த்தர் அங்கு செய்த எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறேன் அதே போல் ஒரு நாள் ஆகா ராஜா நாபோத்தை கொலை செய்து அவனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து ஒன்று அறியாதவனை போல காணப்பட்டான் அடுத்த நாள் எலியா போய் நின்றான் போய் காரியத்தை சொன்னவுடனே எலியாவை பார்த்து ஆகா பெண்ண என் பகைந்தனே என்னை கண்டுபிடித்தாயா கர்த்தே கண்டுபிடிக்காதது ஒன்றுமில்லை அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றையும் ஒருபோதும் ஒருவரும் செய்ய முடியாது என்பதை கத்தருடைய பிள்ளைகள் உள்ளத்து நாளத்தில் நாம் பதித்து வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஏமா கர்த்த நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்து தேவனாய் காணப்படுகிறார் நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அறிகிறவராய் காணப்படுகிறார் ஐநோ தைவக்ஸ் அநேக வேலைகளில் கத்தர் நம்மை அறிந்திருக்கிறார் ஆனா நாம் தாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா என்றால் டவுட் யோவு சொன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் ஐ நோ மை ரெடிமர் கர்த்தருடைய பிள்ளையே நாட்களில் கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாய் காணப்படுகிறது நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இருதய சிந்தனைகளை கர்த்தர் அறிவார் நினைவுகளை நினைவுகளின் தோற்றத்தை கர்த்தர் அறிவார் ஒவ்வொரு கிரியைகளையும் கத்தர் அறிகிறார் ஓ அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒருவனும் ஒருபோதும் ஏமென் ஒழைத்து கொள்ளவே முடியாது ஆகையால் தான் நாம் ஆராதிக்கிறவர் சத்தியம் உள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்பதை நினைத்து அவர் என்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார் என்ற ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார் ஓவந்தையும் நிறுத்து பார்க்கிற தேவன் யோபுவை நிறுத்து பார்த்தா யோபு சொன்னா யோபு முப்பத்தி ஒன்று ஆரை வாசிக்கிற வேளையிலே ஆண்டு வர உங்களுடைய சிமுத்திரையான தராசிலே என்னை நிறுத்துப்பாரு பொய் சொல்லாத உங்களுடைய தராசிலே என்னை நிறுத்துப்பாரு ஆண்டவர் நிறுத்து பார்த்து அவனை உத்தமன் என்று கண்டார் ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்து பூரண ஆயுசை கொடுத்தார் ஏமன் பெல்தாட்சார் என்று சொல்லுகிற கடைசி பாபுலோனிய ராஜாவையும் நிறுத்து பார்த்தார் மெனே மெனே தெக்கேலு பாசி நெருக்கப்பட்டு குறை உள்ளவனாய் கண்டார் உன்னுடைய கிரியைகள் நிறைவாய் இருக்கவில்லை அன்றோடு அவனுடைய ராஜ்யத்தை மட்டிட்டு முடித்தார் அன்று ராத்திரியே அவன் கொலை செய்யப்பட்டான் ஆகிய தறியும் அவனுடைய ஸ்தானத்தில் ராஜா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறேன் ஒரே நாளில் ஒரு ராஜ்யத்தை முடித்த கத்து நம்முடைய தேவனாய் காணப்படுகிறான் பாபுலோ ஒரு நாளில் சாம்ராஜ்யம்தான் இருக்கிற இடம் தெரியாமல் போக பண்ண கர்த்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் நம்முடைய கிரியைகளை அறிந்து இருக்கிறார் கத்தருடைய பிள்ளையே சபையாய் நம்முடைய கிரியைகள் நிறைவுள்ளதாய் ஏமேன் பாஸ்டருக்கு மறைத்து விடலாம் ஏமேன் மற்றவர்களுக்கு மறைத்து விடலாம் கத்தர் ஒவ்வொருவருடைய கிரியைகளை கண்டு அதன்படி நியாயம் தீர்க்கிற கர்த்த ஏமேன் அவர் நியாயம் விசாரிக்கும் போது அவருக்கு முன்பாய் நிற்கிறவன் யார் ஏமே அடுத்த பகுதி சொல்லுகிறது உனக்கு கொஞ்ச பலன் கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நமக்கு கொஞ்ச பலன் தான் இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அநேக வேளைகளில் நாம் நினைப்பது என்னால் எல்லாம் செய்ய முடியும் ஓ எனக்கு எத்தனை எனக்கு எவ்வளவு காசு இருக்கிறது என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லி நாம் வாழ்வதனால்தான் அநேக வேலைகளில் கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவனால் எல்லாம் முடியும் என்று நினைக்கிறான் அவனே செய்யட்டும் என்று விட்டு விடுகிற கர்த்த நம்முடைய கொஞ்சத்தை ஒத்துக்கொள்ளும் போதுதான் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரிக்க கிரியை செய்யும்படி நம் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறான் கர்த்த கொஞ்சத்தை ஆசிர்வதிக்கிற தேவன் கொஞ்சத்தை ஆண்டு வரே எங்களுக்கு கொஞ்ச பலன்தான் காணப்படுகிறது என்பதை என்பதை ஒத்துக்கொள்ளுவோம் அநேகரை கொண்டும் அநேகத்தை கொண்டும் கொஞ்ச பேரை கொண்டும் கொஞ்சத்தை கொண்டும் ஏமேல் ஒரு இரட்சிப்பை கட்டளையிடுவது கத்தருக்கு லேசான காரியம் கிதியோனோடு முப்பத்தி இரண்டு பேர் காணப்பட்டாலும் சரி பத்தாயிரம் பேர் காணப்பட்டாலும் சரி கடைசியில் முன்னூறு பேர் மாத்திரம் காணப்பட்டாலும் சரி கடைசியில் கத்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் ஒரே மனுஷனாய் நின்றாலும் சரி கர்த்தர் என்னத்தை செய்ய விரும்புகிறாரோ ஏமேன் அதை அவர் செய்தே ஆவார் தடை செய்கிறவன் யார் ஆண்டவர் நாட்களில் பார்ப்பதெல்லாம் கொஞ்சத்தை ஒழ்த்துக்கொண்டு தாழ்மையோடு கத்தருடைய சமூகத்தில் நிற்கிற பாத்திரங்களை நாட்களில் எதிர்பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஏமே நாம் ஓ பலத்து காணப்படுகிறோம் காணப்படுகிறோம் நம்மாலெல்லாம் செய்ய முடியும் என்று நினைப்பதை காட்டலாம் அண்டு உரே நாங்கள் கொஞ்சம் தான் ஏமேன் கொஞ்ச பேர்தான் கொஞ்ச பலன்தான் காணப்படுகிறது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் ஒத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படும் போது கர்த்த நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் உலகம் இதுவரை ஏமேன் காணவில்லை என்பதை கத்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது என் நாமத்தை மறுதலியாமல் கொஞ்சம் பலன் இருக்கலாம் பரவாயில்லை ஒரு காரியத்தை கற்றுருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறுதலித்து மறுதளித்து விடக்கூடாது ஆண்டவருடைய நாமத்தை ஒருபோதும் நம் மறுதளித்து விடவே கூடாது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்தாலும் ஏமேன் அந்த காரியத்தை குறித்து ஜனங்கள் நடுவில் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டுமே ஒளியே கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை மறைத்து அதன் நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி ஒழிகிறவர்களாய் நம் ஒருபோதும் காணப்படலாக ஏமேன் கர்த்தருடைய நாமத்தை மறுதளிப்பதற்கு ஒத்ததாய் அது மாறிவிடும் ஆண்டவர் சொன்னா ஏமேன் என்னை மறுதளிக்கிறவன் எவனாம் அவனை நான் பிதாவுக்கு முன்பாய் மறுதளிப்பேன் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பாராதபடி அவரை விட்டு ஏமன் அதை மறந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுவோமே என்றார் கத்திரு பிதாவுக்கு முன்பாய் நம்மை மறுதளிக்கிறவராய் மாறிவிடுவார் ஆகியால்தான் இந்நாட்களில் ஆண்டவருடைய நாமத்தை மறுதளிக்காதவர்களாய் நாம் காணப்பட வேண்டாம் நாட்களில் ஏமே கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு தரிசனம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த நாமத்திற்கு நாமத்தை கேட்டாலே பாதாளம் வேதாளம் கூட நடுங்க சத்ரு கதிகலங்கி போய்விடுவான் அந்த நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்க அந்த நாமத்தை சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும் அந்த நாமத்தை சொன்னாலே வாசல்கள் திறக்கும் அந்த நாமத்தை சொன்னால் பர்வதங்கள் நிர்மூலமாகும் இயேசு என்பது அந்த நாமம் அது விலையேற பெற்ற நாமமாய் காணப்படுகிறது நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருபோதும் ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வருகிற ஜனங்களாய் நாம் ஒருபோதும் காணப்படலாகாது மாறாக கர்த்தருடைய நாமத்திற்கு கனத்தை கொண்டு வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஏமே கொஞ்ச பலனிருந்த அவருடைய நாமத்தை மறுதலியாமல் நாம் காணப்படுவதனாலே அது மாத்திரமல்ல வசனத்தை கை கொண்டபடியார் வசனத்தை வாசிக்கலாம் கேட்கலாம் எளிது கை கொள்ளுவது சற்று கடினம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்சத்தை ஒத்துக்கொண்டு நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் வசனத்தை கை கொண்டு வசனத்தின்படி நாம் ஜீவிக்கிறவர்களாய் இந்நாட்களில் நாம் காணப்படுவோம் வசனத்தை கை கொள்ளுகிற வேளையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் ஒருவனும் பூட்ட மாட்டான் கர்த்தருடைய பிள்ளைகளே நாட்களில் நமக்கு முன்பாய் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா பூட்டப்படாதிருக்கிற கதவுகள் காணப்பட வேண்டுமா வெண்கல கதவுகள் உடைய வேண்டுமா இருப்பு தாழ்ப்பாள்கள் நிர்மூலமாக வேண்டுமா ஒன்று ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் நாம் ஆராதிக்கிற தேவன் சத்தியவர் ஏமேன் என்ற ஒரு தரிசனம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்ற தரிசனம் நமக்குள்ளாய் காணட்டம் மறுபுறம் கொஞ்சத்தை இயலாமையை நாம் ஒத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம் வாழ்நாள் முழுவதும் இயேசுவே நம்முடைய நாமத்திற்கு கனவீனத்தை நான் கொண்டு வருவதில்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு நமக்குள்ளாய் காணட்டம் எதை கை கொள்ளுகிறோமோ இல்லையோ பரவாயில்லை கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு சபையாய் சபை மக்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பாய் நான் திறந்த வாசலை வைப்பேன் அதை ஒரு மனுஷனும் மாட்டான் சத்ரு அவன் அதிகாரம் உள்ளவனாய் காணப்பட்டாலும் பரவாயில்லை வாசல்களை பூட்ட முடியவே முடியாது ஆண்டவர் திறந்தால் திறந்ததுதான் அதை அடைக்கிறவன் யார் என் ஆண்டவரோடு யுத்தம் செய்து மேற்கொள்ளுகிறவன் யார் அவர் சர்வ வலமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் என்பதை தெளிவாய் அறிந்தவர்களாய் காணப்படுவோம் கோரேஸ் ராஜாவுக்கு முன்பாய் மாத்திரமல்ல நமக்கு முன்பாகவும் திறந்த வாசலை தருவேன் என்று கற்று வாக்களிக்கிறார் சபைக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசல் காணப்படும் கத்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியம் என்ன கொஞ்சத்தை ஒத்துக்கொண்டு தாழ்மையோடு ஆண்டவருடைய நாமத்திற்கு கனத்தை கொண்டு வருகிற பாத்திரங்களாய் வசனத்தின்படி வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற பாத்திரங்களாய் சபையின் விசுவாசிகள் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் காணப்படுவார்களே என்றார் ஓ கத்த நமக்கு முன்பாய் திறந்த வாசலை ஒரு வைத்திருக்கிற கத்தை மறுபுறம் நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் அவர் அறிகிற கத்தை கிரியைகள் நிறைவாய் காணப்படவில்லை என்றால் ராஜாவை நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்ளுங்கள் தராசிலே நிறுத்தப்பட்டு குறை உள்ளவனாய் கண்டால் தண்டனைக்கு தப்பவே முடியாது அறுபறும் யோபுவை கண்களுக்கு முன்பாய் வைத்துக் கொள்ளுங்கள் தராசிலே சுமுத்திரையான பொய் சொல்லாத தராசிலே கத்த தூக்கி நிறை நிறையுள்ளவனாய் காணப்பட்டார் பாடுகள் வந்தது உபத்திரவங்கள் வந்தது பிள்ளைகள் மறித்து போனார்கள் ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் ஒளிந்தது ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான் மறுபுறம் கடைசி பூரண வயதுள்ளவனாய் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு சந்தோஷத்தோடு கண்களை மூடினான் எதுமின்றும் யோபுவை குறித்து எழுதி வைத்திருக்கிறதே இன்றும் யோபுவை குறித்து நாம் பேசுகிறோமே ஓ எவ்வளவு பெரிய பாக்கியம் யோபுவுக்கு கிடைத்தது கர்த்தருடைய கண்கள் எங்கும் லாபுகிற கண்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கல்வி கர்த்தே கர்த்தருடைய சபைக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறவன் வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்க நாம் முயற்சி போமா ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம் அல்லேயலேயா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன் ஒருவனும் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் ஓ ஒரு ஒருபோதும் ஒருவனும் கர்த்து திறந்த வாசலை பூட்ட முடியாது அவ்வப்போது எழும்புகிற ஏமே பிரச்சனைகள் அவ்வப்போது என்றார் ஓ எவனால் அதை அடைக்க முடியும் ஓ கத்தருடைய பிள்ளைகள் முன்னேறி செல்லும்படி நாம் தீர்மானத்தை எடுத்தவர்களாய் காணப்பட்டார் வாசல்களை அடைப்பவன் யா அல்லையா சத்துரு தோற்று போனவன் ஜெயம் கத்தருடைய பிள்ளைகளுடையது இரத்தத்தில் ஜெயமுண்டு என்று சொல்லி நாம் பாடியவரை மகிமைப்படுத்தணுமே ஒவ்வொருவருக்கு முன்பாய் ஏமே ஒரு திரவுண்ட வாசலை வைக்க விரும்புகிறார் உங்களுக்கு முன்பாய் வாசல்களை திறந்து வைத்து ஏமே வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை நிர்மூலமாக்கி அந்த ரங்கங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை மறைவான புதையல்களை தரும்படி கற்று விருப்பமுள்ளவராய் காணப்படுகிறார் சபையாய் நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போமா அண்டு ஒரு என் கிரியை

அப்படியே நாமத்திற்கு கனவீனத்தை கொண்டு வருவதில்லை மற்றவர்களுக்கு இடறுதலாய் காணப்படுவதில்லை நாமத்தை மதுதளிக்க மாட்டான் வசனத்தை கை கொள்ளுவோம் எங்கள் கொஞ்சத்தை ஒத்துக்கொள்ளுகிறோம் சொல்லுகிறா உங்களுக்கு முன்பாய் ஒவ்வொரு நபருக்கு முன்பாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு முன்பாய் சபைக்கு முன்பாய் செய்தியை பல விதங்களில் கேட்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன் பூட்ட மாட்டான் ஒருபோதும் பூட்ட மாட்டான் சொல்லுகிறார் சகல அதிகாரங்களையும் உடையவர் சொல்லுகிறார் நம் நடுவில் வெளிப்பட்டிருக்கிறார் இன்று உண்மையாய் கர்த்தரை சேவிக்கும் போது கற்று சொல்லுகிறார் ஏமன் எல்லாவற்றையும் திறக்கிற கத்து ஒரு திறந்த வாசனை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு அருளுகிறார் அகப்பனே முடிய பிள்ளைகளுக்கு வந்தால் பிறந்த போதும் எப்போதும் காண்டுட்டான் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம